ரொம்ப ஸ்பெஷலான அந்த குலுக்கி சர்பத் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய பொருள் வந்து ரெண்டு லெமன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு லெமனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெமனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் பை ஃபைவாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஒரு லெமனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த லெமனை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கப் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கண்ணாடியில் கிளாஸ் மாதிரி இருந்தால் கூட மூடி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஷேக்கர் கப்பு தான் இது. இதில் வந்து இப்போது நம்ம வந்து இந்த ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்ததாக பாருங்க, பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி, அதாவது ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டாக கீறி போட்டுக்கலாம். சின்னதாக தான் எடுத்துருக்கோம், போட்டுக்கலாம். அடுத்ததாக நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த சப்ஜா சீட்ஸு, இங்கே பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, நம்ம அந்த குலுக்கி சர்பத் செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் தான் அந்த ஸ்பூனில் எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுலேருந்து இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாதி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த லெமனை புழிஞ்சிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டு வெயிலில் இந்த மாதிரி ஜில்லுன்னு நம்ம ஃப்ரெஷ்ஷாக லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுல அப்படி இந்த மாதிரி இந்த குளிக்கு சர்பத்தை உஞ்சி குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கணும். இதப்போ எந்த அளவு குலுக்கிறோமோ அந்த அளவு டேஸ்டாக இருக்கும், அதனால் நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கிளாஸில் சேர்த்துக்கலாம். குலுக்கி சர்பத் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான, ரொம்ப டேஸ்டியான, நல்ல எனர்ஜிக்கான குலுக்கி சர்பத் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்ல பக்காவாக இருக்கும். இதோட புளிப்பு, உப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.